வணக்கம், வாழ்க வளமுடன். இது வாழும் ஞானம் 3. கடந்த 2 ஞானங்களில் நாம் பார்த்தது இன்றைய நிலை அறிவோம், நாளைய நிலை வகுப்போம், செயல் திட்டம் செய்வோம். காலம் கொண்டு மேலாண்மை செய்வோம், காலம் கொண்டு இயக்குகளை நிர்ணயிப்போம். காலமே வாழும் ஞானத்தின் முதல் படிக்கட்டு. ஆக இந்த காலம் என்பதை நாம் உயர்வாக கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் வாழும் காலம் குறுகியது. காலத்தை கொண்டுதான் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். எவ்வளவு காலம் போயிற்று, எவ்வளவு காலம் இருக்கிறது என்ற ஒரு கணக்கிலே நம்முடைய இலக்குகளை நிர்ணயித்து, வாழ்க்கை படிக்கட்டுக்களை அமைத்து, அதன் மீது படிப்படியாக முன்னேற்றம் கொள்வோம். அதுதான் வாழும் ஞானம். இலக்குகள் நம் லட்சியம், இலக்குகள் காட்டும் வழிமுறைகள், இலக்குகளை அமைக்கும் வழித்தடம், இவற்றை உருவாக்க வேண்டும். இதற்கு செயல் திட்டம் தேவை. ஆகையால் ஒரு செயல் திட்டம் வகுப்போம். தொலைநோக்கு பயணம் கொள்வோம். அடுத்த அடுத்த நோக்குகளை வரைவோம். அதுவே நாம் சிறு சிறு படிக்கட்டுகளாக அமைப்போம். தொலைநோக்கி அடைய வேண்டும், அதற்கு சிறு படிக்கட்டுகள் வேண்டும். இதை செய்வதற்கு நமது உணர்வுகளை சோதிப்போம், நன் உணர்வுகளை நிரப்புவோம், தீய உணர்வுகளை ஓட்டுவோம். அன்பு, கருணை, தயவு, மன்னிப்பு இவைகளை போற்றுவோம். நாளை மாறும் என்று அறிவோம். அந்த நாளைக்கு ஏற்ற வகையில் நம்மை தயார் செய்வோம். என்ன கல்வி தேவை, என்ன திறமை தேவை, என்ன பயிற்சி தேவை என்று தீர்மானம் செய்து செயல்படுத்துவோம். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும். அந்த கோல் உயர உயர தான் உயர்வான். ஆக தான் உயர மற்ற உயர்ச்சிகள் அனைத்தும் அவசியம். இந்த உயர்வின் படிக்கட்டுகள் உங்களுக்கு தேவைப்பட்டதாக, உங்களுக்கு வேண்டியதாக, உங்களுக்கு விருப்பத்திற்கு உள்ளானதாக இருக்க வேண்டும். அவர் சொன்னார், இவர் சொன்னார்ன்னு எடுத்துக்க முடியாது. 100 பேர் 100 சொல்வாங்க, அதில் நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க. உயர்வின் படிக்கட்டுகள் ஒன்று, முழுமையான நலம். முழுமையான நலம் என்றால் உடல் நலம், மனநலம், தன்னலம். தன்னலம் என்றால் தன்னை பற்றியது. மனநலம், தன்னலம், சமுதாய நலம், ஆன்மீக நலம், இதுவே முழுமையான நலம்.
முதல் நலம் இல்லாவிடில் முழுமையான நலம் அமையாது. முழுமை சேர்ந்த பலம், இன்டகிரேட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படிம்பாங்க. அதனால் நம்ம ஒரு முழுமை சேர்ந்த நலம் நமக்கு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த குணம் இருக்கு இல்லையா, அதுவும் முழுமை போற்றும் குணமாக இருக்க வேண்டும். முழுமை போற்றும் குணம் அண்டு பிறர் வாழும், பிறர் வாழ வாழும் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். முழுமையான நலம், முழுமை சேர்ந்த வளம், முழுமை போற்றும் குணம், பிறர் வாழ வாழும் வாழ்க்கை, அதற்குத்தான் தேவை. இளமையிலே கல்வி, வளர்பிலே சிந்தனை, ஆக்கப்பூர்வமான உறவுகள், அதுவே அழியா புகழ் தரும் வாழ்க்கை. இலக்குகள் வாழ்வின் படிக்கட்டுகள், சின்ன சின்ன படிக்கட்டுகள் நமக்கு உயரமான வெற்றியை தரும். அது நமது இலக்கு, தொலைதூர இலக்கு, சீரிய குறிக்கோள், குறிக்கோள் மாறாத வழித்தடம் நமது வழித்தடம். மாற்றங்கள் இருந்தாலும் வழித்தடத்துக்கு திரும்பவும் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஊக்கத்திலே, உற்சாகத்திலே நமது பயணம் அமைய வேண்டும். வாழும் ஞானம் ஒரு மேலாண்மை, அது ஒரு கணக்கு பாடம் அல்ல. 2, 3, 5 போடுவதற்கு அது ஒரு மேலாண்மை. மேலாண்மை என்பது என்னவென்றால், இருப்பை கொண்டு இலக்கை அடைவது. நமக்கு எவ்வளவு இருப்பு இருக்குன்னு நமக்கு தான் தெரியும். ஆக இலக்குகள் என்பது இருப்பிலிருந்து தொடங்கும் ஒரு செயல். இருப்பை கொண்டுதான் இலக்கை அடைய வேண்டும், அதுதான் மேலாண்மை. இருப்பு இயற்கை தந்தது, இலக்கு நாம் அடைவது. ஆகவே இது ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தின் பெயர்தான் வாழ்வு. இந்த ஞானம்தான் வாழ்வின் ஞானம். நன்றி. வாழ்க வளமுடன்.